தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் என்றைக்கின்ற வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவிபிஒய் அப்படின்னு சொல்கிறது இந்த கேவிபிஒய் அப்படின்னு சொல்கிறதுனா என்ன இந்த எக்ஸாம் அதாவது கேவிபிஒய் எக்ஸாமை பற்றிய டீட்டெயிலான ஒரு வீடியோ இது கேவிபிஒய்னால் என்ன இதில் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் மாணவர்கள் இருக்குது இதுக்கு எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு யாராலெலாம் எழுத முடியும் அதனுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்ன அப்படின்ற அனைத்து விதமான முழுமையான வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கு ஒரு ஆன்சரை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இந்த கேவிபிஒய் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷோர் வைசானிக் புரோட்ஸன் யோஜனா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த கேவிபிஒய் இது யார் நிர்வகிக்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து எக்ஸாமை ஆர்கனைஸ் பண்ணி இதை நடத்திட்டுருக்காங்க இது எதுக்காகனா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் இது ஸ்காலர்ஷிப் கிடைச்சி அந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் அதுக்காக நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு உண்டான ஸ்டைஃபண்டோட அதாவது ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்கிறது மாதத்துக்கு ஐயாயிரம் ஏழாயிரம் அந்த ரேஞ்சுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதுக்கு வந்து குறைந்தது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே வந்து நீங்கள் மதிப்பெண் எடுத்துருக்கணும் அதாவது நல்ல மதிப்பெண்கள் அவங்க எதிர்பார்க்கறது இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேட்டகரி வைஸ் தனித்தனியாக கொடுப்பாங்க உங்களுக்கு நிறையா ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு வகையான ஸ்ட்ரீம்ஸில் இருக்குது எஸ்பி அந்த மாதிரி சொல்லி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மூன்று வகையான ஸ்கீம்லேயும் வந்து அந்த அது ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் இருக்கீங்களோன்னு பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து எக்ஸாம் எழுதணும் அந்த எக்ஸாம் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி இதில் எந்த சப்ஜெக்ட் வேணால் இருக்கலாம் மேக்ஸிமம் வந்து இது எல்லாமே ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடீஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ விரிவான தகவலை இப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதுக்குரிய இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குரிய எக்ஸாமு நேற்று அதாவது ஜனவரி தேர்ட்டி ஒன் சண்டே வந்து நமக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி வருஷமும் நடந்தது பெரிய அளவில் அவேர்னஸ் யாருக்கும் இல்லாமல் இருந்ததுனால இந்த கேவிபிஒய் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நேற்று போட்ட லைவில் கூட நிறைய பேர் கேட்டாங்க அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேவிபிஒய் அப்படின்னு சொன்னதை ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு சொன்னேன் இது வந்து ஒரு என்ட்ரன்ஸு அதாவது எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்காக அப்படின்னா ஸ்காலர்ஷிப்காக நாங்கள் எடுக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதில் வந்து மூணு ஸ்ட்ரீம் நான் சொன்னேன் எஸ்ஏ அதாவது எஸ்ஏ எஸ் எஸ்பி அப்படின்னு சொல்லி மூன்று வகையான ஸ்ட்ரீம் இருக்குது இந்த எஸ்ஏ அப்படின்ற அந்த ஸ்ட்ரீம் ஃபார் லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அதே போல் எஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் எஸ் வந்து ஃபார் ஃபஸ்ட் இயர் கிராஜுவேட் அதாவது யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி ஸோ இந்த மூன்று கேட்டகரியில் வந்து எக்ஸாம் நமக்கு நடக்குது இதில் வந்து எஸ்ஏ அப்படின்னு எடுத்திங்கன்னா இதில் நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு நாலு வகையான சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் அண்ட் பயாலஜி அப்படின்னு சொல்லி இந்த நான்கு வகையான சப்ஜெக்டும் கம்பல்சரி இருக்கும் கம்பல்சரி நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும் இதில் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி இரண்டு பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க இது வந்து கம்பல்சரி யாருக்கு எஸ் ஏ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எஸ் ஏன்னா ஃபார் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு சரி எஸ் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டுவர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் இது எல்லாமே சேர்த்து நாலு சப்ஜெக்டில் எனி த்ரீ சப்ஜெக்ட் நீங்கள் எழுதுனா போதும் இது பார்ட் ஒனில் ஸோ பார்ட் டூ அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா எனி டூ சப்ஜெக்ட் எழுதணும் இப்போ நான் சொன்ன நாலு சப்ஜெக்டில் எனி டூ சப்ஜெக்ட் எழுதணும் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எக்ஸ் அண்ட் எஸ்பி இவங்க ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் எஸ்எக்ஸும் சரி எஸ்பியும் சரி நான்கு சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அந்த எஸ் எக்ஸில் இருக்கிறவங்க மட்டும் மூன்று சப்ஜெக்ட் ஆப்ஷனை எடுத்து எழுதலாம் அது அது வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ்பியில் இருக்கிறவங்க வந்து இரண்டு சப்ஜெக்ட் ஆப்ஷனை எடுத்து நீங்கள் எழுதலாம் ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக உண்டு நெகட்டிவ் மார்க் எப்படி நீட் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா நீட் எக்ஸாமில் எப்படி நமக்கு நெகட்டிவ் மார்க் வருதோ அதே போல் நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு அதனால் கவனமாக நீங்கள் எழுதணும் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு நேரடியாக வந்து பென் அண்ட் பேப்பர் டெஸ்ட்டு கிடையாது அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தான் ஆப்டிடியூட் ஆப்ஷன்ஸ் தான் ஆப்ஷன்ஸும் அவங்க நிறைய கொடுத்துருப்பாங்க யாசியல் நீட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் இது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்களோட வெப்சைட்டில் கேவிபிஓயிட வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டை ஓரட்டு நீங்கள் விசிட் பண்ணினா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அந்த வெப்சைட்டில் மார்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் டைரெக்டாக போயிட்டு மார்க் டெஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணி டெஸ்ட்டும் நீங்கள் எழுதலாம் டைம்குள்ளே உங்களுக்கு வருதா எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் வருது எல்லா டேட்டெயிலும் அதிலேயே தெரியும் உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டர் பேஸ்டுன்றதுனால அவங்க வெப்சைட்டில் கொடுக்குற அந்த மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை பற்றிய இன்னும் சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது சயின்ஸ் பேஸ்டு ரிசர்ச் ஓரியன்ட் கோர்சஸ் தான் இதில் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதாவது நீட் எழுதுகிறவங்க இல்லையா நீட்டுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களாம் எழுத முடியாது சயின்ஸ் பேஸ்ட் ரிசர்ச் ஓரியன்ட் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது என்னென்ன அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன் எந்த மாதிரி கோர்ஸ்லாம் அதில் கவர் ஆகன்றதை சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் இயர் யுஜி படிக்கிற படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் வந்து கொடுக்குறாங்க அதுவே பிஜி படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேருந்து அடுத்த இரண்டு வருடத்திற்கு பர் மன்த் வந்து செவன் தௌசண்ட் கொடுக்குறாங்க இது ஸ்காலர்ஷிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக வந்து புக் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருடத்திற்கு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க யூஜிக்கு அண்ட் பிஜியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுக்குறாங்க புக் கிராண்ட் அப்படின்ற இந்த அடிப்படையில் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டியாஸில் இருக்கிற நம்பர் ஒன் காலேஜ் அதுவும் குறிப்பாக வந்து நம்பர் ஒன் காலேஜ் எல்லா காலேஜிலையுமே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அதுக்காக இது ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் என்னென்னா இந்த கேவி புவியை நம்ம எழுதுனா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா எல்லா காலேஜிலையும் டக்குன்னு கொடுத்துருவாங்களா அப்படின்னா எ சாதாரண காலேஜ் கிடையாது இந்தியாஸில் இருக்கிற நம்பர் ஒன் காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அது முக்கியம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎஸ்சி நம்ம பெங்களூரில் இருக்கிற சயின்ஸ் காலேஜ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த காலேஜ் பெங்களூரில் இருக்குது அதுவும் ரிசர்ச் ஓரியன்ட் காலேஜஸ் அங்கேயும் அதுவும் வந்து நம்பர் ஒன் காலேஜ்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த காலேஜில் அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அதிக மார்க் எடுத்துருந்தீங்கன்னா அதே போல் த்ரோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து யாரெலாம் இந்த கேவி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்களோ அந்தந்த காலேஜ் எல்லாமே அட்மிஷன் கிடைக்கும் சென்ட்ரலைஸ் யூனிவர்சிட்டி இருக்கிற இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரலைஸ் யூ யூனிவர்சிட்டியில் இந்த கேவி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன மாணவர்களுக்கு சில ஆஃபர் கொடுப்பாங்க ஆஃபர் மீன் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஆஃபர் எழுதி இந்த அதாவது கே கேவி எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் ஆகி நல்ல மார்க் நீங்கள் எடுத்துருக்கிறீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எந்த காலேஜில் அட்மிஷன் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜில் எந்த காலேஜ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்றதுனால உங்களுக்கு படிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதே நேரத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த கேவிபோவி மூலமாக ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி அது இல்லாமல் எம்எஸ்சியில் இன்டகிரேட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸஸ்லாம் இருக்குது அது அப்புறம் பிஎஸ்ஸு எம்எஸ் அண்ட் தென் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு இது இல்லாமல் என்விராமெண்டல் சயின்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் இதை தான் நீங்கள் படிக்கணும் அதாவது யூஜியில் அப்போ யூஜியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதாவது லெவன்த் டுவெல்த்தில் நீ நல்ல மார்க் எடுத்துருக்கணும் ரெண்டாவது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து போய் எக்ஸாம் எழுத போகிறீங்க லெவன்த்து படிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா அவங்க வந்து போய் அதாவது என்ரோல் என்ரோல் ஆகியிருக்கணும் லெவன்த்தில் படிக்கிறவங்களாக இருக்கணும் டுவெல்த்தில் படிக்கிறவங்களாக இருக்கணும் அப்போ எந்த ஸ்ட்ரீமில் வரீங்கன்னு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ அதன்படி அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதணும் அப்படி எழுதும்போது நீங்கள் அதில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் டிகிரி படிக்கும்பொழுது அந்த ஸ்காலர்ஷிப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இது இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு அந்த டிகிரி படிக்கும்பொழுது அந்த யூஜி கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா மூணு வருஷம் படிக்கணும் அந்த மூணு வருஷத்துக்கும் வருடத்திற்கு இந்த மாதத்திற்கு ஐந்தாயிரம் அப்படின்னு வரும் அடுத்து நீங்கள் அங்கேயே பிஜி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிஜி படிக்கிறது வருடத்துக்கு எட்டாயிரம் ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ புக் கிராண்ட் புக் கிராண்ட பேரில் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் யூஜிக்கும் பிஜிக்கும் கொடுக்குறாங்க ஸோ இதை விட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக நமக்கு எதுவுமே இருக்க போகிறது கிடையாது உங்களுக்கு வந்து அதாவது போவர் பீப்பிளாக இருக்கீங்க உங்களால் வந்து எக்கனாமிக்கலாக வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் படிப்பை நல்ல கெட் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆனால் இப்போ போய் எக்ஸாம் எழுத முடியும் இதோட நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் எழுத முடியும் எந்த கூட எக்ஸாமு ஆல்ரெடி நேற்று முடிஞ்சிருச்சு ஜனவரி தேர்ட்டி ஒன்னுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்கு ப்ரிப்பர் ஆகணும்னா இப்போ டென்த்து படிச்சுட்டு இருக்கிறாங்க எப்படி அடுத்த வருஷம் ப்ளஸ் ஒன் போவீங்க ப்ளஸ் ஒன் படிக்கும்போது நீங்கள் எழுதலாம் ப்ளஸ் ஒன் படிச்சுட்டு இருக்கிறா ப்ளஸ் டூ போவீங்க இல்லையா ப்ளஸ் டூ போகும்போது உங்களால் எழுதலாம் அதனால் வந்து அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ப்ளஸ் ஒன்றில் எழுதுறீங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா ப்ளஸ் டூ படிக்கும்போது நீங்கள் எழுத போகிறீங்க அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க ஸோ இதில் வந்து எல்லா டீட்டெயிலுமே இதோட அட்மிட் கார்டு என்ன ட்ரெஸ் கோட் என்ன ரெண்டாவது இதில் எவ்வளோ ஃபீஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் எந்த காலேஜில் படி எந்த எல்லா எல்லா டேட்டெயிலும் வேணும்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு திரும்ப நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்கிறேன் கொடுக்குறேன் ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்